हेलो फ्रेंड्स वेलकम टू ऑल इन वन बाय हरी चैनल इधर नम चैनल फर्स्ट टाइम பாக்குறீங்கனா என்னோட பேர் ஹரிதா நீங்க நியூவா இருந்தீங்கனா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் ஐகான் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற वीडियोस எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் மூலமா வந்தடையும் சோ வந்து இன்னையோட வீடியோ என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கனா கோட்டக்கல் ஆரிய வைத்திய சாலையில இருந்து ஒரு தைலம் வந்து நான் வாங்கி இருக்கேன் बिकॉज வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்ட பிராண்ட் வந்து இதுதான் கோட்டக்கல்ல இருந்து ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்கி ரிவ்யூ பண்ணுங்க எங்களுக்கு வந்து बिफोर அண்ட் ஆஃப்டர் மாதிரி நீங்க வந்து கொடுங்க அப்படினு சொல்லி கேட்டிருந்தாங்க சோ வந்து ஃபர்ஸ்ட் நான் காமாயிர்வேதா வந்து போட்டுர்க்கேன் அந்த வீடியோ என்ன நீங்க பார்க்கலனா நீங்க மேல கார்ட்ஸ்ல வைக்கிறேன் நீங்க அத செக் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் வைக்கிறேன் நீங்க அதையும் போய் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம் சோ வந்து ஒரு 2 வீக்ஸ் சவாலஞ்ச் மாதிரி நான் அத வந்து எடுக்க போறேன் ना वो मुना नल्पमरी तेल वो काम वो ना यूस पड़ी सो वो फाइव डेस्क वह ना वे प्राक्टे वो यूस पड़े नार्मला वो फेस्वाश् मटम मॉइस्चराइजर ना पड़े वो निपाटे बट अभी स्किन वो ओर ना ना हेल्ती ना ऐ प्राक्ट वो निपाटे इनमें यूस पड़े अब इन प्राक्ट ना वोसा ट्रे पड़पे सो वो यूस पड़े यूस पड़ेटा कंपा स्किन वो चेज वो कंपा बट अंद प्राक्ट ना वो स्किन वो वर्कदा इला वो प्राक्टा स्किन वो वर्कदा தெரியாம போயிரும் சோ அதனால தான் மித்த எல்லா ப்ராடக்ட்ஸ்மே ஸ்டாப் பண்ணிட்டு வெறும் ஃபேஸ் வாஷ் அதுக்கு அப்புறம் நைட் ரூட்டீன்ல வந்துட்டு நான் அந்த குங்குமாதி தைலம் வந்து நான் வந்து போட போறேன் ஓவர் நைட் விட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் வாஷ் பண்ண போறேன் 2 வீக்ஸ் பாப்போம் உண்மையாவே இந்த ப்ராடக்ட் வர்க் ஆகாதான்னு இப்போ வந்து நான் கொஞ்சம் வெளிய போயிட்டு வந்திருக்கேன் சோ ரொம்ப டயர்டா இருக்கு நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த ஃபேஸ் வந்து நான் வந்து காமிக்கிறேன் ना इनके वो न्यूट्रिशनो डी क्लीन फेस वाश्ता यूस पड़पे कामेशन स्किन सो अंत फेस वाश् ना प्रिफर पड़े इतना ना क्लेंसर स्किन वो रोम हार्शा पोर्स वो ना डीपा वो क्लेंस पड़ोस फेस वाश् वो वन आफ द फेवरेट ना फेस वाश् पड़े वनटे स्किन ड्रैम कॉर्मल कट पिगमेंटेशन प्रॉब्लम सो वे स्किन प्रॉब्लम कुछ पक पाती ब्लमिशस् अम्मा पोटर तलबदा सर पापम अ प्राक्ट वो एपीटो अप्लिकेशन पातरल कुछ लाइटिंग इग्नोर पाको पैकेजिंग वो इवलोदा इतना डबादा वो सो वो प्रईस पाती वो 410 रुपी अंड नेट कंटेंट एव्लो पाती जस्ट और 10 ml रोम कुटी बाटिल उटिल वो अभी वो वार्ड्रोप शेल्फ को लेटिंग वो इग्नोर पाको इवलोदा रोम चिना बाटिल इत वो 1 month वो वो अभी अप्ले पड़े इग्नोर पड़ीको कई कलर फेसल डिफरेंस बिकॉज एंतु टिंट वो अब सर पापम और 2 weeks कंटिन्यूसा रिलीजियसा वो ना यूस पड़े मैक्सिमम डेली ना यूस पड़ ट्रे पड़े ना अब विटे मॉर्निंग एंरचना या फेस वो वाश् पड़े डे वन वो एप्डी ना वो अडियो वो अदक डे 5 डे 9 अंतमी वह पापम सो वीडियो वो एंड वाक पांग இது வந்து என்னோட டே 1 வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியல பட் ஒரு glow இருந்தது கொஞ்சம் டைர்னஸ் வந்து கம்மியா இருந்தது மித்தபடி எந்த சேஞ்சஸும் இல்ல இது என்னோட டே 3 நைட் ரெக்கார்ட் பண்ணேன் சம்ம பிம்பிள்ஸ் ஒரு மாதிரி பம்ப்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் லைட்டா பயந்துட்டேன் சீக்ஸ்ல நோஸ் கிட்டக்க எல்லா இடத்துலயும் வந்து குட்டி குட்டியா வந்து வேர்க்குற மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு கண்ணு கிட்டக்கெல்லாம் வேர்க்குற வர ஆரம்பிச்சிச்சு சைடுல ஃபுல்லா வந்துட்டு அந்த ஜா லைன்ல வந்து எனக்கு பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு இது வந்து என்னோட டே 4 ரொம்ப ஒரு மாதிரி ஆயிருச்சு
இது வந்து என்னோட டே 7. எனக்கு கொஞ்சம் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம்லாம் வந்துட்டு கம்மியாக இருந்தது, கொஞ்சம் பயம் பிகாஸ் வந்து அந்த பிம்பிள்ஸ்லாம் எனக்கு மார்க்ஸ் அவிட ஆரம்பிச்சிச்சு. ஸோ வந்து இதுக்கு மேலே அந்த ப்ராடக்டை வந்து கண்டினியூ பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ப்ராடக்டை வந்து நான் 2 weeks கிட்டக்க நான் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ரிவ்யூ சொல்கிறேன் அப்படின்னு. ஸ்டார்டிங்கில் வந்து நான் ரொம்ப 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 எக்ஸைட் ஆகிட்டேன், சரி சரி நம்ம ஸ்கின் ஃபைனலி ரெஸ்க்யூ ஆக போகுது அப்படின்னு நினச்சி ஒரு 2 weeksன்ற மாதிரி நான் ட்ரை பண்ணலை. இதிலே பார்த்துருப்பீங்க பிகாஸ் வந்து நான் 7 days மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த 3 days என்ன பண்ணேன்னா ஒவ்வொரு நைட் விடாமல் மார்னிங் மட்டும் நான் யூஸ் பண்ணிவிட்டு நைட்டு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஸோ 10th day வந்து ஃபேஸ் வந்துட்டு இப்போது 1st day 10th day உள்ள ரிசல்ட்டை மேக்ஸிமம் வந்து கேமராவில் வந்து தெரியாது. நிறையா பேர் 7 days 10 days போடுவாங்க, பிரைட்டாக இருக்குது அதாக இருக்குது இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக ட்ரூ தான், அவங்க சொல்கிறது ட்ரூ, பட் வந்து கேமராவில் வந்து அது கேப்சர் ஆகவே ஆகாது. உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும், அந்தளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாது, பட் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ வந்து இந்த 10 days யூஸ் பண்ணதில் வந்துட்டு எனக்கு என்னென்ன ப்ரோஸ், எனக்கு என்னென்ன கான்ஸ், நான் என்னென்ன ப்ளஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன், என்னென்ன மைனஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கம்மிங் பேக் அபவுட் த ப்ரொடக்ட் வந்து இந்த இது வந்து நம்ம எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் உள்ள ஆரிய வைத்தியசாலை சென்டரில் தான் வந்து நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணணும். நிறைய வீடியோஸ் வந்து அமேசானில் கிடைக்குது அப்படின்னாங்க. அமேசான் வந்து நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸில் மட்டும் சேல் பண்ணுறதும் வந்து அமேசானில் கிடைக்கிது. அப்போ அமேசான் வந்து ஸ்கின் கேருக்கு எந்த அளவுக்கு ட்ரஸ்ட்வர்த்தியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து ஸ்கின் கேரோ ஹேர் கேரோ வந்துக்கிட்டு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு அமேசானில் வாங்காதீங்க. பிகாஸ் வந்து நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ் வந்து அமேசானில் வந்து இருக்கும். பிகாஸ் யார் வேணாலும் இப்போ போய் ரீட்டெய்லர் ஆகலான்ற மாதிரி இருக்குது. ஸோ வந்து ஃபேக் ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்கும், அதில் ஒரிஜினலை கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து மேக்ஸிமம் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறீங்கன்னா மேக்கப் ஸ்கின் கேர் ஹேர் கேராக இருந்தால் நீங்கள் நைக்கா இல்லை வந்து பர்பிள் அப்புறம் வந்து ஹெல்த் அண்ட் க்ளோ இந்த 3 websitesல வந்துட்டு நீங்கள் போய் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில். அது போக அப்படின்னா இது இல்லை அப்படின் இந்த மாதிரி வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் இல்லை ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ்னால் அந்தந்த சென்டர் வந்து ஊரில் இருக்கும், நீங்கள் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ஆன்லைனில் இருக்கா என்னென்னு எனக்கு தெரியல, பட் வந்து இது வந்து எல்லா ஊர்லேயும் இருக்காங்க, எல்லா ஊர்லேயும் இந்த சென்டர் வந்து ஆரியவேதசாலை சென்டர் வந்து இருக்குது. நான் இவங்களோட வந்து வெப்சைட்டோட லிங்க்கை வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், அதில் பர்ச்சேஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அது எனக்கு சரியாக தெரில, நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா கூகுளில் வந்து கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா நியர்மி அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாலே உங்கள் லொக்கேஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லொக்கேஷன் கிட்டக்க எங்கே இருக்குங்கிறது வந்து அது சொல்லிடும். சவுத் இந்தியாவில் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே இந்த ஆரிய வைத்தியசாலை வந்து இருக்குது. ஸோ வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 6 o'clock வரைக்கும் மார்னிங் ஒரு 9 to 10 அந்த டைமில் வந்து ஷாப்ஸ் வந்து அந்த சென்டர் வந்து திறப்பாங்க. ஈவினிங் 6 to 7 வரைக்கும் வந்து இந்த கடை இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா நீங்கள் வந்து டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அதுதான் ஆன்லைன். ஸோ வந்து இந்த 10 days யூஸ் பண்ணதில் எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு, ஏன் நான் 10 days வந்து ஸ்டாப் பண்ணேன், ஏன் இனிமேல் நான் அந்த அந்த ப்ராடக்டை வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்ப்போம். பிகாஸ் வந்து நீங்கள் வந்து 3rd day 4th day வந்து அந்த வீடியோவிலே காமிச்சிருப்பேன். எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வருது, உங்களுக்கு தெரியுதா? இந்த இடத்துல இந்த இடத்துல ஆக்சுவலாக என்னோடய லெஃப்ட் சைடோட ஃபேஸ் வந்து ரொம்ப 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 கிளியராக இருக்கும் கம்பேர்ட் டு ரைட் சைட். பிகாஸ் ரைட் சைடில் தான் எனக்கு வந்து இந்த அம்மா போட்டிருந்த தழும்பு மார்க்ஸு அப்புறம் பிம்பிள் மார்க்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு எனக்கு இருந்தது. எனக்கு அது எல்லாமே வந்துக்கிட்டு எனக்கு இன்னும் இது வந்து என்னோடய ரைட் சைடு, என்னோடய ரைட் சைடில் தான் இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து எனக்கு எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் ஒரு மைன்யூட் மார்க்கு கூட எனக்கு லெஃப்ட் சைடில் கிடையவே கிடையாது. பட் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3rd day 4th day வந்து எனக்கு பம்ப்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது வேர்க்கூருக்கு வந்து பிறப்புறன்னு வரும்ல, கொஞ்சம் பொறி பொறியாக வரும். அந்த மாதிரி எனக்கு வந்து கன்னத்தில் மூக்கு கிட்டக்க நெத்தியில் அப்புறம் இந்த வாய் கிட்டக்க நோஸ் கிட்டக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. சில இது வந்து அப்படியே போயிடுச்சு. நிறைய யூடியூபர்ஸும் சொன்னாங்க இந்த மாதிரி பிம்பிள்ஸ் வருது, அதுக்கப்புறம் அதுவாகவே வந்து கியூர் ஆகிடுது, அதுவாகவே போயிடுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கும் அப்படி தான் வந்துட்டு சில இது போயிடுச்சு. பட் சில இது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சு பிம்பிள் ஆகிட்டு மார்க் விட ஆரம்பிச்சிச்சு. அது இன்னும் வந்து என்னோடய ஸ்கின் டோனுக்கு வந்து அது
ஓப்பனாக வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சிச்சு. டஸ்கியாக இருந்தால் கூட அந்தளவுக்கு தெரியாது. பட் அவங்க அதாவது ஒவ்வொரு ஸ்கின் டோனை பொறுத்து சில பேருக்கு வந்து டஸ்கியாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிளாக் ஸ்பாட்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா மாதிரி மீடியம் ஸ்கின் டோன் உள்ளவங்களுக்கு வந்து ப்ரௌன் ஸ்பாட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஃபேராக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட மார்க்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேராக இருக்காங்க அப்படின்னா ரெட் கலரில் வந்து அவங்களோட ஆக்னே மார்க்ஸ் அந்த மாதிரி வந்து விழுக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒவ்வொரு ஸ்கின் டோனை பொறுத்து வந்துட்டு வேரி ஆகும். எனக்கு வந்துட்டு அசிங்கமாக வந்துட்டு ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. நான் ஆக்சுவலாக இந்த மார்க்ஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வாங்கினேன். ப்ளஸ் பிக்மெண்டேஷன் வந்து குறையணும், டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி வாங்கினேன். பட் வந்து டேம் ஷியூராக சொல்கிறேன், எனக்கு வந்து 4th டே 5th டேலேயே பயங்கர ஒரு ஷாக். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் வந்து படிப்படியாக வந்து ரொம்ப என்ன சொல்கிறேன் ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் வந்து எனக்கு கொடுத்துச்சு. டார்க் சர்க்கிள்ஸ்லேயுமே வந்து நான் ஒரு 4 டேஸ் 5 டேஸ்லேயே வந்து எனக்கு டார்க் சர்க்கிள்ஸில் வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னோடய பிக்மெண்டேஷன் வந்து நார்மலாக ஆரம்பிச்சிச்சு. எனக்கு நெத்தியில் இந்த நோஸ் கிட்டக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு பிக்மெண்டேஷன் ஜாஸ்தி இருக்கும். இந்த நோஸோட எண்டில் இந்த மவுத் கிட்டலாம் எனக்கு பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருந்தது. பட் அது எல்லாமே படிப்படியாக கியூர் ஆக ஆரம்பிச்சிச்சு. எனக்கு எப்படி வந்து இது கியூர் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு அந்த டார்க் சர்க்கிள்ஸில் வந்து அவுட்டர் லைன் இருக்குல்ல, இந்த அவுட்டர் லைனில் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. அதாவது எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் டிஃப்ரென்ஸ் இல்லை, அதுக்கப்புறம் நான் லைட்டாக ஒரு ட்ராப் பட்டு ரிங் ஃபிங்கரை வச்சு நான் அப்ளை பண்ணி உண்மையாகவே இது ரெடியூஸ் ஆகுதா இல்லை நம்மளுக்கு தான் அப்படி ஜோனு அதெல்லாம் ஒரு மித்தா அப்படிங்கிற மாதிரி டவுட் இருந்தது. நான் என்ன பண்ணேன்னா டார்க் சர்க்கிள்ஸ்க்காண்டி இந்த இடத்துல வந்து அப்படியே ரிங் ஃபிங்கரை வச்சு லைட்டாக தனியாக 2 ட்ராப் பட்டு நல்லா ஒரு 1 to 2 மினிட்ஸ் வரைக்கும் மசாஜ் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச டிஃப்ரென்ஸை நான் சொல்கிறேன். எனக்கு இந்த அவுட்டர் லைன் இருக்குல்ல, அந்த அவுட்டர் லைனில் அப்படியே வந்துக்கிட்டு அப்படியே டார்க் சர்க்கிள்ஸ் வந்து சுத்தமாக வேனிஷ் ஆகிடுச்சு. எனக்கு வந்து இன்னும் இன்னர் கார்னரில் வந்து கொஞ்சம் மட்டும் இருக்குது, அதுக்காண்டி நான் அந்த ஆயிலை வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் வந்து எனக்கு எப்படி ரெடியூஸ் ஆச்சுன்னா எனக்கு வந்து மற்ற ஏரியாவில் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் வந்து ரெடியூஸ் பண்ணது வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து என் நோட்டிசபிளாக இல்லை. பட் வந்து நோஸ் கிட்ட இருந்தது எனக்கு வந்து ஒரு மாதிரியான ப்ரௌன் கலரில் தான் இந்த செவர் இருக்குல்ல இந்த கலரில் வந்துக்கிட்டு எனக்கு இந்த இடத்துல இருந்தது. அது என்னாச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெட் கலரில் மாற ஆரம்பிச்சிச்சு. அந்த ரெட் கலர் வந்து அப்படியே படிப்படியாக வேனிஷ் ஆகிட்டு என்னோடய நார்மல் ஸ்கின் டோனுக்கு வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக வந்து இது கிளைம் பண்ண மாதிரி ப்ரைட்டன் பண்ணுது, டார்க் சர்க்கிள்ஸை வந்து ரிடியூஸ் பண்ணுது, பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருந்தால் வந்து அதை கியூர் பண்ணுது. உங்கள் ஸ்கின்னை வந்து மார்னிங் எழுந்தோடனே பார்த்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், ஸ்லீப்பிங் மாஸ்க் கூட யூஸ் பண்ணி ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணாலுமே இந்த அளவுக்கு மார்னிங் வந்து ஒரு க்ளோயிங்கான ஒரு ஹெல்த்தியான ஸ்கின்னை நீங்கள் பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து இந்த தைலம் வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியாக நல்ல க்ளோயாக வந்து மார்னிங் வந்து உங்களுக்கு ரெஃப்ரெஷிங்காக வந்து வச்சுக்குது. மார்னிங் நீங்கள் எந்திரிச்சோடனே வந்து உங்கள் ஃபேஸை நீங்கள் கண்ணாடியில் பார்த்தீங்கனாலே ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா இந்த ப்ராடக்ட்னால பிம்பிள் வருது. பிகாஸ் ஆப்வியஸாக இது வந்து ஒரு ஆயில், ஓவர் நைட் விடும்போது கண்டிப்பாக வந்துட்டு பிம்பிள்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. காம்பினேஷன் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்து காம்பினேஷன் ஸ்கின் தான். பட் எனக்கும் பிம்பிள்ஸ் வந்துச்சு, மார்க் வந்துச்சு. ஸோ அதனால் உங்களோட சொல்கிறேன், காம்பினேஷன் ஸ்கின் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறோம்னா அது உங்களோட விருப்பம். ஆயிலி ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின் வந்து இதை ஓவர் நைட் வந்து விடாதீங்க. நீங்கள் ஒரு 1 hour or 2 hours வந்து மேக்ஸிமம் 1 or 2 hour வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இதுக்கு யூஸ் பண்ணினா தான் அதாவது கொட்டக்கல் நல்பமர் அதி தலைமை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸை வந்து இதனால் நான் வந்து கிளென்ஸ் பண்ணிக்கிட்டேன். கிளென்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் அப்ளை பண்ணேன். ஒரு 5 ட்ராப்ஸ் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நான் மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் காலங்காத்தால் வந்துட்டு எழுந்தோன்னே நான் எந்த ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸுமே நான் யூஸ் பண்ணல, எந்த ஒரு மாய்ஸ்சரைசரும் நான் வந்து காலையில் வந்து நான் யூஸ் பண்ணல. நான் அப்படியே வந்து அந்த தைலமை விட்டுட்டு மார்னிங் எழுந்தோடனே பைத்தமாவு இருக்குல்ல பாசிப்பயிறு மாவு அதில் வந்து கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் விட்டு என்னோடய ஃபேஸை வந்து நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டேன். பிகாஸ் அது மாவு மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு வந்து ஹார்ஷாக இருக்காது. சப்போஸ் நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் கடலை மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஸ்கின் ப்ளஸ் வந்து காம்பினேஷன், நீங்கள் 4 பேருமே வந்து கடலை மாவு யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் கடலை மாவுங்கிறது வந்து எக்ஸஸ் ஆயிலை வந்து எடுக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது, உங்கள் ஸ்கின்னை வந்து இன்னும் ட்ரை ஆக்கிரும். ஸோ ஆயிலி ஸ்கின் பீப்புள்ஸ் மட்டும் வந்து கடலை மாவு யூஸ் பண்ணுங்கள். மித்த எல்லாருமே வந்து நீங்கள் நேச்சுரலாக வந்து என்ன யூஸ் பண்ணாலும் ஓகே தான், ஆல்மண்ட் யூஸ் பண்ணாலும் ஓகே தான், டொமேட்டோ யூஸ் பண்ணாலும் ஓகே. பட் வந்து நேச்சுரலாக வச்சுக்க பாருங்கள் மார்னிங் உங்களோட கிளென்சரை. அப்புறம் வந்துட்டு மாய்ஸ்சரைசருங்கிறது வந்து நான் நைட்டு தான் வந்து யூஸ் பண்ணேன்.
மாய்ஸ்சரைஸ் எப்படின்னா கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு, அதாவது ஈவினிங் வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன். ஒரு 7 o'clock 7:30 போல் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் டோன் பண்ணி மாய்ஸ்சரைஸ் போட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் வந்து கொட்டக்கல் யூஸ் பண்ணேன். நான் என்ன மாய்ஸ்சரைசர் இப்போ கரண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிளீனிக்கோட 72 hours அல்ட்ரா அந்த சர்ஜ் அந்த மாய்ஸ்சரைசர். இது இதை பற்றின ரிவ்யூவும் நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கோம், அதுக்குரிய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பற்றி சொல்லணுன்னா அவ்வளோதான். நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுறோம்னா ட்ரை பண்ணலாம், பட் இதனால வந்து பிம்பிள்ஸ் வருது. ஸோ ஆயிலி ஸ்கின் சென்சிட்டிவ் ஸ்கின் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லை நான் வந்து எனக்கு இப்போ பிம்பிள்ஸ் வந்தால் பரவாயில்ல, எனக்கு மார்க்ஸ் வந்தால் பரவாயில்ல, எனக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் போகணும், டார்க் சர்க்கிள் ஜாஸ்தியாக இருக்குது, எனக்கு அது போகணும், எனக்கு ஸ்கின் வந்து கிளாஸ் ஸ்கின்னாக வேணும், ஒரு கெமிக்கல் ஃப்ரீயாக வந்துட்டு எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கண்ணை மூடிட்டு இதை வந்து வாங்கலாம். பட் ஒரே ஒரு கான் வந்து பிம்பிள்ஸ் வருது, அவ்வளோதான். மத்தபடி இந்த ஆயில்னால எந்த ப்ராப்ளம் வேறு எந்த இதுவுமே கிடையாது. இந்த கிளைம் பண்ண எல்லாமே வந்துட்டு இது செய்யுது. இன்னொன்று வந்து நான் இந்த ஸ்பாட்ஸ் வந்து போகுதா பார்ப்போம்னாங்க, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அவங்களுமே வந்துட்டு அந்த சென்டரில் சொன்னதுன்னா அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் ஜாக் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணும், பிளமிஷ் ஃப்ரீயாக இருக்கும் ஸ்கின் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பட் வந்து எனக்கு அந்த ஆக்னினால் வந்துட்டு வர இந்த ஸ்பாட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு எனக்கு போகலை. அவங்க கிளைம் பண்ண மாதிரி எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து எந்த டிஃப்ரென்ஸும் தெரில. மற்றபடி பிக்மெண்டேஷன் பண்ணது, டார்க் சர்க்கிள் ரெடியூஸ் பண்ணது, ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக க்ளோயாக இருக்குது. இது மட்டும்தான் வந்து இது பண்ணுது. நீங்கள் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் போகணும், பிளமிஷ் போகணும் அப்படின்றதுனால வந்துட்டு நீங்கள் அது யூஸ் பண்ணணுன்னா அந்த இதுக்கு வந்துட்டு இது ஒர்க் ஆகாது. நான் வந்து அடுத்து வந்து கொட்டக்கல் நல்பமராதி தைலம் வந்து வாங்கியிருக்கேன், அதுவும் இதோட தான் சேர்ந்து வாங்கினேன். இன்னும் நான் அது ட்ரை பண்ணல. நான் அது ட்ரை பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு ஹானஸ்டான ஒரு ரிவ்யூவாக வந்துட்டு நான் போடுறேன். இன்னும் ஒரு 10 days ஒரு 7 days நான் ட்ரை பண்ணிவிட்டு அதையும் நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து காம ஆயுர்வேதம் அல்பமராதி தைலமோட ரிவ்யூ வந்து நம்ம போட்டிருக்கோம். 1 month யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ரிவ்யூ போட்டிருப்பேன். இன்னும் அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணினா அதையும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வந்து நம்ம சேனலில் வந்து அடுத்தடுத்து வீடியோஸ் வரப்போகுது. கிவ் அவே வந்து நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ சீக்கிரமே நம்ம 500 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ஹிட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஃப்ரீ தான். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமாக வந்துடையும். சூன் வந்து அடுத்த வீடியோவில் ஒரு கிவ் அவேயோடு வந்துட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ வேறு என்ன வேறு எதுவும் இல்லை. ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், பாய்.